அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சோல் பாக்ஸ் இன்டர்வியூ, முக்கியமான சோல் பாக்ஸ் இன்டர்வியூ. நம்ம நிறைய சோல் பாக்ஸ் இன்டர்வியூ பார்த்துருக்கோம். இவங்களோடையது ரெண்டு பாட்டு பார்த்துருக்கோம். இந்த மூணாவது பாட்டையும் நம்ம பார்த்துருவோம். யாருன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, சுமதி வளைவு சுமதி. சுமதி வளைவு சுமதியோட சோல் பாக்ஸ் இன்டர்வியூ பார்த்து நம்ம ரொம்ப நாள் ஆச்சு. அவங்கள்ட்ட பேசியும் ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ அவங்களுடைய ஆத்மா என்ன நிலைமையில் இருக்குது, அவங்களுடைய ஆத்மா எப்படி பயணிச்சிட்ருக்கு, அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, அவங்க ஆத்மா அமைதி அடைஞ்சிருக்கா அப்படிங்கிற விஷயங்களை அவங்கக்கிட்ட பேசி தெரிஞ்சுப்போம். அதுக்கு முன்னாடி நான் சொல்லிக்கிற விஷயம், இது முழுக்க முழுக்க உண்மை, இது நம்பிக்கைக்குரிய விஷயம், இதை எல்லாரும் நம்பி தான் ஆகணும் அப்படின்னு யாரும் எந்த இடத்துலையும் கட்டாயப்படுத்தலை. யார் மீதும் நம்பிக்கை திணிக்கவும் விரும்பலை. இது நம்பிக்கை இல்லாதவர்கள் கண்டிப்பாக இது நம்பிக்கை இல்லாத கோணத்திலேயே பார்க்கலாம். நம்பிக்கை இருக்கிறவங்க கண்டிப்பாக நம்பிக்கையான கோணங்கள்லேயே பார்க்கலாம், தவறு இல்லை. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சுமதி வளைவு சுமதி குட்டி என்ன சொல்கிறாங்கிறத வீடியோக்குள்ளே போய் முழுமையாக பார்ப்போம். ஹாய் சுமதி வளைவு சுமதி குட்டி, ஹாய் சுமதி வளைவு சுமதி குட்டி, ஹாய் சுமதி வளைவு, ஹாய் சுமதி வளைவு சுமதி குட்டி. சுமதி வளைவு சுமதி குட்டி அவர்களுக்கு வணக்கம். உங்களுடைய ஆத்மா உண்மையிலேயே சுமதி வளைவுல தான் இருக்கா? அங்க இருக்கிறது உண்மையா? உங்களுடைய ஆத்மா அங்க பயணிக்கிறது உண்மையான்னு ஒருத்தர் கேட்கிறாங்க. நீங்க எதற்காக இன்னமும் அங்க காத்துட்டு இருக்கீங்க? நீங்க உங்களுக்கான நீதி கிடைச்சிருச்சு, உங்களுக்கான வாழ்க்கையை நீங்கள் பார்த்துக்கிட்டு போகலாமே, அங்கே எதுக்கு காத்துட்ருக்கணும் சுமதி வளைவு சுமதி குட்டி? நீங்கள் அங்கே இப்போ காத்துட்ருக்கோங்கிற அவசியம் என்ன? தவறு செய்தவர்களை தண்டித்த பிறகு நீங்கள் இவ்வளோ ஆத்திரமாக இருக்க காரணம் என்ன? தவறு செய்தவர்களை தண்டித்த பின்பு உங்கள் ஆத்மா உக்கரமாக இருக்க காரணம் என்ன? தண்டனை கொடுத்துட்டீங்க, அப்புறம் எதுக்காக உக்கரமாக இருக்கணும் சுமதி வளைவு சுமதி? அப்புறம் எதுக்காக நீங்கள் உக்கரம்? நீங்கள் சாந்தி அடைஞ்சு மறுபிரிவு எடுக்க வாய்ப்பு இருக்கா சுமதி வளைவு சுமதி? உங்களுக்கு விருப்பம் இருக்கா? உங்கள் ஆத்மா சாந்தி அடைந்து மறுபிறவி எடுக்க உங்களுக்கு விருப்பம் இருக்கா சுமதி வளைவு சுமதி? உங்களுடைய ஆத்மா சாந்தி அடைந்து போனக்காடு பங்களாவில் இருக்க போனக்காட்டில் இருக்க தாமஸ் மகளின் ஆத்மா உண்மையா? அந்த பொண்ணுடைய ஆத்மா உண்மையா சுமதி வளைவு சுமதி? அங்கே ஆத்மாக இருக்கிறது உண்மையா? அங்கே அந்த குழந்தையுடைய ஆத்மா இருக்கா சுமதி வளைவு சுமதி? நீங்கள் அந்த கடைசி வாரிசை விடணும்னா அவங்க என்ன பண்ணணும்? நீங்கள் அந்த கடைசி வாரிசை விடணும்னா அவங்க என்ன பண்ணணும்? அந்த குடும்பம் உங்களுக்கு என்ன உதவி செய்யும்? உங்களுடைய ஆத்மா சாந்தி அடையணும், அந்த குடும்பத்திற்கு நிம்மதி கிடைக்கணும், செய்தவர்கள் தண்டனை பெற்றார்கள். நீங்கள் கொஞ்சம் பொறுத்து போகணும் சுமதி வளைவு சுமதி. நீங்கள் சாந்தி அடைந்து மீண்டும் இந்த மண்ணுலகத்தில் ஒரு அழகான குழந்தையா, நிம்மதியான ஒரு குழந்தையா இந்த பூமியில் மறுபடியும் அவதாரம் எடுக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய ஆசை. ப்ளீஸ் சுமதி வளைவு சுமதி, தேங்க்யூ ஸோ மச் சுமதி வளைவு சுமதி. நீங்கள் இன்னும் என்ன தகவல் வச்சுருக்கீங்க? ஆத்ம உலகம், உங்களுக்கான ஆத்ம உலகம் எப்படி இருக்குது சுமதி வளைவு சுமதி? உங்களை ஆத்ம உலகத்தில் அந்த இடத்துல பயணிக்க அனுமதிக்கிறாங்களா சுமதி வளைவு சுமதி? உங்களை ஆத்ம உலகத்தில் அந்த இடத்துல நீங்கள் வளம் வர்றதுக்கு அனுமதிக்கிறாங்களா சுமதி வளைவு சுமதி? சுமதி வளைவு சுமதி, உங்களுக்கான கேள்வி தான், நீங்கள் அந்த இடத்துல வளம் வர்றதுக்கு அனுமதிக்கிறாங்களா சுமதி வளைவு சுமதி?
சுமதி வளைவு சுமதி உங்களுக்காக தான் வெயிட் பண்ணுறேன். ரொம்ப ரொம்ப நன்றி சுமதி வளைவு சுமதி, இவ்வளோ நேரம் எங்ககிட்ட பேசினதில் எங்களுக்கும் ஹாப்பி. இன்னும் ஏதாவது முக்கிய தகவல் இருக்கா ஆத்மா உலகத்தை பற்றி? ஆத்மா உலகத்தை பற்றி ஏதாவது முக்கியமான தகவல் இருக்கா சுமதி வளைவு சுமதி? நீங்கள் சொல்லணும்னு ஆசைப்பட்றீங்களா சுமதி வளைவு சுமதி? தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சுமதி வளைவு சுமதி, ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுடைய அன்பும் ஆதரவும் எங்களுக்கு தேவை. உங்களுடைய ஆசி எப்பவும் கொடுத்துட்டே இருங்க. கண்டிப்பாக நாங்கள் மறுபடியும் உங்ககிட்ட பேசுறதுக்கு ட்ரை பண்ணுறோம் சுமதி வளைவு சுமதி. இப்போ நன்றிகள் கூறி விடைபெறுகிறோம் சுமதி வளைவு சுமதி. நன்றி வணக்கம் 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 சுமதி வளைவு சுமதி. தேங்க்யூ ஸோ மச் பாய். தேங்க்யூ ஸோ மச் பாய். இவ்வளோ நேரம் சுமதி வளைவு சுமதி குட்டிக்கிட்ட பேசினோம், நிறைய விஷயங்களுக்கு எதிர்பண்ணோம். எல்லாருக்குமே நன்றிகள் கூறி விடைபெறுகிறேன். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திப்போம். அனைவராலும் இது நம்பப்பட வேண்டும்னு நான் எந்த இடத்துலையும் எதிர்பார்க்கலைங்கிறதையும் தெளிவாக சொல்லிக்கிட்டு விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம்.